تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما، ربي زدني علما، ربي زدني علما. கண்ணியமானவர்களே، பெரியார்களே، சகோதரர்களே، நண்பர்களே، அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலர் பெய்து கொண்டிருக்கிறது. அதிகமான ஃபுகஹாக்கள் மார்க்க சட்டங்களை எழுதினவங்கள் அதிகமானவங்க அவங்களுடைய பாடத்தை முதலாவது எதில் கொண்டு வரணும்? தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கிறதா அல்லது சௌம் நோம்பிலிருந்து ஆரம்பிக்கிறதா அல்லது ஜகாத்திலிருந்து ஆரம்பிக்கிறதா அல்லது ஹஜ்ஜிலிருந்து ஆரம்பிக்கிறதா? எதில் இருந்து தந்த கிதாபை ஆரம்பமாக எழுதுறதுக்கு ஆரம்பிக்கணும் என்று யோசிச்சு அதிகமான ஃபுகஹாக்கள் தந்த கிதாபை எழுதுறதுல ஆரம்பமாக முதல் பாடமாக கொண்டு வந்தது சுத்தத்தை பற்றி. எந்த இபாதத்துக்குள்ள நாங்கள் போனாலும் எங்களுக்கு சுத்தம் தேவை. அது தொழுகையா இருந்தாலும் சுத்தத்தோட தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் மனிதனுக்கு ஆரம்பமாக தேவை சுத்தம். அதனால பாடத்தை முதலாவது கொண்டு வந்தாங்க கிதாபு தஹாரா, சுத்தத்துடைய பாடம் முதலாவது பாடம். அந்த சுத்தத்திலையும் முதலாவது கொண்டு வந்தாங்க தண்ணியை பத்தி. பெய்ந்து கொண்டிருக்கிற மலை தண்ணி எல்லாம் கேட்கிறான் இல்லையா அந்த தண்ணியை பத்தி. அஃபராய்துல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை பார்க்கலையா? குர்ஆன் அல்லாஹ் ஒரு விஷயத்தை செல்லி இருக்கிறான், கண்ணியமானண்டா தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறோம், குடிக்கக்கூடிய தண்ணியை பார்க்கலையா? நாங்க நாடினா லவ் நஷா, நாங்க நாடினா அந்த தண்ணியை உப்பு தண்ணியாக ஆக்கிடுவோம். எங்களை நஜீஸ் ஆக்கிறதும் எங்களை சுத்தப்படுத்துறதும் அந்த தண்ணி தான். அதனால கிதாபு தஹாரால முதலாவது கொண்டு வராங்க. ஒருத்தர் ஏதாவது ஒன்று சுத்தம் செய்யறதாக இருந்தால் அது சுத்தம் செய்யறது முதலாவது தண்ணியாகத்தான் இருக்கணும் என்று சொல்லி தண்ணியிலிருந்து பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. பாபுல் மா என்று சொல்றாங்க தண்ணீருடைய பாடல். இந்த தண்ணிய ஃபுகஹாக்கள் அஞ்சு விதமாக பிரிக்கிறாங்க. நாங்கள் ஸ்கூல் எங்களோட புத்தகத்தில் எங்களோட பிள்ளைகள் படிக்கிற நேரத்தில் மூணு விதமான தண்ணியை பற்றி படிச்சு வைப்பாங்க ஸ்கூலில். மூணு விதமான தண்ணி, அதுலேருந்து பிரித்து கிட்டத்தட்ட அஞ்சு விதமான தண்ணீரை விளங்கப்படுத்துகிறாங்க. எது சுத்தமான தண்ணி, எது நஜீஸான தண்ணி, எந்த தண்ணியை கொண்டு சுத்தப்படுத்தேனும் எந்த தண்ணியை கொண்டு சுத்தப்படுத்தேலாம், எப்போ அந்த தண்ணி நஜீஸ் ஆகும் என்றத அழகான முறையில் ஃபுகஹாக்கள் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாவுடைய அதிலிருந்து நாங்கள் விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்தை நாங்கள் நடாத்தி கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அதில் முதலாவது தண்ணீருடைய பாகம், அந்த தண்ணீருடைய பாடத்தில் அஞ்சு விதமாக தண்ணீரை பிரிக்கிறாங்க. அதில் முதலாவது தண்ணிக்கு பேர் அல் மா உல் முத்தலக். அந்த தண்ணிக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த முத்தலக் என்ற மாவுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது தஹூர், அல்மா உத்தஹூர். முத்தலக் என்றால் பொதுவான தண்ணி. அந்த தண்ணிக்கு ஒரு பேர் சூட்டிருக்கிறாங்க, அந்த முத்தலக்கான பொதுவான அந்த தண்ணிக்கு அல்மா உத்தஹூர் என்று சொல்லி சுத்தமான தண்ணி. தஹூர் என்று செல்றது எங்களுக்கு விளங்குற பாசையில் செல்றதாக இருந்தால் தண்ணியும் சுத்தம், இன்னொன்றையும் சுத்தமாக்கி வைக்கும். அந்த தண்ணி சுத்தமான தண்ணி, அந்த சுத்தமான தண்ணியால நஜீசு சுத்தம் செய்யலும், இன்னொன்று சுத்தம் செய்யலும். ஒரு நஜீசான ஏதாவது ஒன்று இருந்தால்
அந்த சுத்தமான தண்ணியை கொண்டு அந்த நஜீஸ நீக்கணும் இதுக்கு பேரு அல்மாஉத் தஹூர் அல்லது அல்மாஉல் முத்லக் பொதுவான தண்ணி பேஞ்சு கிடைக்கிற மலையும் பொதுவான தண்ணி தான் குளத்தில் இருக்கிற தண்ணியும் பொதுவான தண்ணி தான் ஆற்றில் இருக்கிற தண்ணியும் பொதுவான தண்ணி தான் சேறுகள் கலப்பட்டு மண்கள் கலப்பட்டு பாசுகள் கலப்பட்டிருந்தாலும் அந்த மாவுக்கு பேரு பொதுவான தண்ணி தான் அந்த மாவால சுத்தம் செய்யலும் அந்த தண்ணியால சுத்தம் செய்யலும் இயற்கை மூலமாக மாற்றப்பட்டிருந்தால் இதுக்கு என்ன தலீல் என்று கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு காட்டரபி வந்து மஸ்ஜிதுக்குள்ள சிறுநீர் கழிச்சார் சஹாபாக்களுக்கு கோபம் வந்துச்சு நபி அவங்க சொன்னாங்க விட்டுடுங்க அப்படியே சொன்னாங்க சஹாபாக்களுக்கு அந்த இடத்துல அல்மாஉத் தஹூர் அல்மாஉல் முத்லக் அந்த தண்ணியை ஊத்துங்க என்னாங்க சஹாபாக்கள் அந்த தண்ணியை ஊத்தி விட்டாங்க அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குது ஒரு நஜீஸான சிறுநீர்ன்றது நஜீஸ் அந்த நஜீஸானத பொதுவான தஹூரான முத்லக்கான தண்ணியை கொண்டு சுத்தப்படுத்த முடியும் அப்ப முதலாவது தண்ணி என்னது தண்ணியும் சுத்தம் இன்னொன்றையும் சுத்தமாக்கி வைக்கிறது இது முதலாவது தண்ணி இரண்டாவது தண்ணி என்னண்டா அல்மாஉத் தாஹிர் அந்த தண்ணிக்கு பேரு தண்ணி சுத்தம் ஆனால் இன்னொன்ற சுத்தமாக்கி வைக்கிறது இல்லை தண்ணி சுத்தம் அது நஜீஸ் இல்லை மேலப்பட்டாலும் நஜீஸ் இல்லை தண்ணி சுத்தம் ஆனால் அந்த தண்ணி மூலமாக இன்னொன்ற சுத்தப்படுத்த இயலாம் அந்த தண்ணியால ஒழு செய்யலாம் அந்த தண்ணியால குளிப்ப கடந்த குளிப்பான கடமைய பரதான அந்த குளிப்ப நீக்கி கொள்ள இயலாம் அந்த தண்ணி சுத்தம் அப்ப ரெண்டாவது விதமான தண்ணி என்னது தண்ணி சுத்தம் இன்னொன்ற சுத்தமாக்கி வைக்காது அந்த தண்ணி எப்படியான தண்ணீர் என்றால் சுத்தமான தண்ணில ஏதாவது கலந்தால் உதாரணமா சுத்தமான தண்ணில தேலைய போட்டு நாங்க கலக்குறோம் தேத்தண்ணின்னு சொல்லுவோம் அல்லது டைய போட்டு கலக்குறோம் சுத்தமான தண்ணியில அல்லது ட்ரிங்ஸ் ஏதாவது தூளிக்குது அந்த தூளை கலக்குறோம் அந்த தண்ணி சுத்தமானது அந்த சுத்தமான முத்தலக்கான தண்ணியில இன்னொன்ற கலக்குற மிஸ் பண்ற அப்படி பண்ணப்பட்டால் தண்ணி சுத்தம் ட்ரிங்ஸ் மேல கொட்டுப்படுறதுனால உடம்பு நஜீஸ் ஆகுமா இல்ல ஆனா அதை கொண்டு இன்னொன்ற சுத்தப்படுத்தலுமான்னு கேட்டா ஏல தண்ணி சுத்தம் இன்னொன்ற சுத்தமாக்கி வைக்காது விளங்கிச்சுதான் ரெண்டாவது தண்ணி என்னது தண்ணி சுத்தம் ட்ரிங்ஸ் தண்ணிய போல தே தண்ணிய போல குறும்ப தண்ணி உள்ளிக்கிற குறும்ப தண்ணி மேல கொட்டுப்பட்ட நஜீசா அதை குடிக்கிறது நஜீசா அது தண்ணி சுத்தமான தண்ணி தான் ஆனா அந்த தண்ணியால் இன்னொன்ற சுத்தப்படுத்தேனுமா ஏல அப்படியான தண்ணிக்கு பேரு தான் அல்மாஉத் தாஹிர் ரெண்டாவிதமான தண்ணி தண்ணி சுத்தம் இன்னொன்ற சுத்தப்படுத்தாது மூணாவது தண்ணி அல்மாஉல் முஸ்தமல் பாவிக்கப்பட்ட தண்ணி என்ன தண்ணி உதாரணமாக ஒருத்தர் உழு செய்யறாரு அந்த உழு செய்யறது சேகரிக்கப்பட்டு இருக்குது அதுக்கு பேரு பாவிக்கப்பட்ட தண்ணி ஒருத்தர் பரலான குளிப்ப குளிக்கிறாரு அந்த குளிப்புல ஒரு இதுல தண்ணி சேகரிக்கப்பட்டிருக்குது ஒன்றல்ல பாவிக்கப்பட்ட தண்ணி முஸ்தமலான தண்ணி என்னது மூன்றாவது தண்ணீருடைய வகை என்ன வகையை சொல்லுறாங்க பாவிக்கப்பட்ட தண்ணி இன்னொன்றுக்கு பாவிச்சு உழவுக்காகவோ அல்லது பரலான குளிப்புக்காகவோ ஏதாவது ஒன்றுக்கு பாவிக்கப்பட்ட தண்ணிக்கு பேரு முஸ்தமலான தண்ணி அதுலயும் அந்த தண்ணி சுத்தமானது தான் திரும்ப அந்த தண்ணியால உழு செய்யலுமான்னு கேட்டா ஏலா திரும்ப அந்த தண்ணியால குளிப்ப கடமையாக்க பரலான குளிப்ப நீக்கலும் அதை கேட்டா ஏல அந்த தண்ணிக்கு பேரு முஸ்தமலான தண்ணி நாலாவது விதமான தண்ணி இது மூணாவது விதமாக ஞாபகப்படுத்தினேன் நாலாவது விதமான தண்ணி அல்மாஉல் முஷம்மஸ்னு செல்றாங்க எனக்கு விளங்குறதுக்கு செல்றதாக இருந்தால் சூரிய அந்த வெப்பத்தினால சூரிய வெப்பத்தில் சில நேரத்தில் நாங்கள் பாருங்க அடிக்கிற சூரியனுடைய அந்த சூட்டால டெங்கி சூடாகி அந்த தண்ணி தெப்பத்தொன்னா நெருப்புமாய் வரும் வெயில் காலங்களை பார்த்துருப்பீங்க டக்குன்னு அப்படியே தெப்ப தொடர்ந்து அப்படியே வாய வைக்கிறோம் சட்டப்படியாயும் நாக்கு அப்படியே சுடுபட்டு தைத்தியும் கால் அப்படியே சும்மா போட்டு பார்க்குறோம் நாங்கள் கால் சுடுபட்டு போவோம் ஏ அங்க ஹீட்டர் வச்சு சூடாக்கல்ல சூரியனின் மூலமாக சூடாக்கப்பட்ட தண்ணி
அந்த தண்ணிக்கு உலமாக்கள் செல்றாங்க அத பாவிக்கவான அது மக்ருஹான தண்ணி அந்த தண்ணிய பாவிக்கிறது அதுக்கு உலமாக்கள் செல்றாங்க அந்த உலோ பாத்திரம் இரும்பான பாத்திரங்களால சூடாக்கப்பட்டிருந்தால் தான் மக்ரூ அப்படி இல்லை என்றிருந்தால் டெங்கி அந்த ரப்பர் மாதிரியான விஷயங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை டெங்கி மூலமாக இந்த இரும்பு பாத்திரங்கள் மூலமாக இடப்பட்டிருந்தால் அதுல நோய்கள் உண்டாகும் என்றதனால அது மக்ரூ அல்ல தவிர்ந்து கொள்ள சொல்றாங்க இது நாலாவது தண்ணி முடிச்சு கொள்றேன் கடைசி தண்ணியை சொல்லிட்டு கடைசி தண்ணி அல்மா உன் நஜிஸ் நஜீசான தண்ணி நஜீசான தண்ணி என்றால் சுத்தமான ஒரு தண்ணியில ஏதாவது நஜீஸ் விழுவதன் மூலமாக அந்த தண்ணி நஜீஸ் ஆகிறது செல்றாங்க குள்ளத்தையினுடைய பார்த்து அடுத்த வகுப்புல நான் ஞாபகப்படுத்தின முதாக்கர வகுப்புல குள்ளத்தையினை விட ஒரு அளவு இருக்குது கிட்டத்தட்ட 500 ராத்தல்னு சொல்லுவாங்க 192 கிலோன்னு சொல்லுவாங்க எங்கட பாசையில விளங்குறதுக்கு செல்றதாக இருந்தால் இதுதான் ஒரு முலம் என்று செல்றது இதுல ஒன்னே காமுலம் அகலத்தால நீளத்தால வட்டையால ஒன்னே காமுலம் இருந்தால் அதுக்கு மேல தண்ணி இருந்தால் அதுக்கு பேரு குள்ளத்தை இந்த குள்ளத்தையினை விட நான் சொன்ன இந்த அளவுக்கு இது 500 ராத்தல் தண்ணி அதுக்கு பேரு குள்ளத்தை அந்த குள்ளத்தையினான தண்ணியை விட குறைவான ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களே அதுல ஏதாவது ஒரு நஜீஸ் விழுந்தால் அந்த தண்ணி ஃபுல்லா நஜீஸாகப்பட்டது இது பேரு நஜீஸான தண்ணி இந்த மூலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க ஹவுது இருக்குது இந்த காலத்துல அந்த ஹவுல் எல்லாம் மூடப்பட்டு டெப் வந்துடுச்சு அந்த காலத்துல எல்லாரும் ஹவுல நாங்கெல்லாம் சின்னத்துல பள்ளிக்கூடத்துல நாங்க ஹவுல தான் முதல் செஞ்சோம் குள்ளத்தையினை விட பெரிய இதோட முடிச்சுக்கொள்றேன் மனுஷங்க நேரம் எடுத்தா குள்ளத்தையினை விட அதிகமான அளவு தண்ணி இருக்குது அந்த தண்ணியில ஒரு நஜீஸ் விழுது இப்ப அந்த தண்ணி நஜீஸ் ஆகுமான்னு கேட்டா இல்ல சரிதான் எப்ப அந்த தண்ணி நஜீஸ் ஆகும் என்றால் குள்ளத்தையினை விட அதிகமான ஒரு பாத்திரத்தில் நஜீஸ் விழுவதன் மூலமாக அந்த தண்ணி நஜீசாக்கப்பட மாட்டாது ஆனால் அந்த தண்ணியில் நிறமோ அல்லது சுவையோ அல்லது வாடையோ மாறாமல் இருக்கும் வரை ஏதாவது ருசி வித்தியாசமானால் தண்ணி நஜீசாக்கப்பட்டுடும் ஒரு பத்து கைக்கு எடுத்து பார்க்குற சரியான நாத்தம் செக் பண்ணி பார்க்குற கிணத்தின சரி புழுந்திருக்குதாண்டு நஜீஸ் புழுந்திருக்குது அப்போ தண்ணி மாற்றமடைஞ்சு இருக்குது நிறத்தால சுவையால வாடையால ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்குது குள்ளத்தையினை விட அதிகமான தண்ணில நஜீஸ் விழுந்து இந்த மூன்றில் ஒன்று நடந்திருந்தால் அந்த தண்ணியும் நஜீஸான தண்ணி பாடம் முடிஞ்சு திரும்ப ஒரு ரிப்பீட் பண்ணிக்கொள்கிறேன் அஞ்சு விதமான தண்ணியை ஞாபகப்படுத்தினேன் முதலாவது தண்ணி அல்மா உல் முத்தலக் அல்மா உத் தஹூர் பொதுவான தண்ணி தண்ணியும் சுத்தம் இன்னொன்றை சுத்தமாக்கி வைக்கிறது ரெண்டாவது தண்ணியை நாங்கள் சொன்னோம் தண்ணி சுத்தமானது இன்னொன்ற சுத்தமாக்கி வைக்காது கலக்கப்பட்ட தண்ணி தே தண்ணியை போல ரின்ஸ போல குறும தண்ணிகளை போல இது ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி என்று சொன்னோம் முஸ்தாமலான தண்ணி பாவிக்கப்பட்ட தண்ணி உலுக்காக குளிப்புக்காக பாவிக்கப்பட்ட தண்ணி இந்த தண்ணி சுத்தம் அதால் இன்னொன்ற சுத்தமாக்க இயலா நாலாவது நாங்கள் சொன்னோம் சூரிய வெப்பத்தி மூலமாக இரும்பு பாத்திரங்களில் சூடாக்கப்பட்ட தண்ணி அந்த தண்ணியை பாவிக்கிறது மக்ரூ காரணம் என்ன பெரியவங்களும் சொல்லுவாங்க படித்தவங்களும் சொல்லுவாங்க அதை பாவிக்கிறதுனால் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் என்று சொல்லி அதனால் உலமாக்களும் சொல்கிறாங்க பாவிக்க வானம் என்று சொல்லி ஐந்தாவது தண்ணி நஜீசான தண்ணி நஜீசான தண்ணி என்றால் சுத்தமான ஒரு தண்ணியில் நஜீஸ் விழுவதன் மூலமாக குள்ளத்தையினை விட குறைவாக இருந்தால் தண்ணி நஜீசாக்கப்படும் அல்லது குள்ளத்தையினை விட அதிகமாக இருக்குது நஜீஸ் விழுந்திருக்குது அதில் ஏதோ ஒன்று மாற்றம் அடைஞ்சிருக்குது அப்படியாக இருந்தாலும் குள்ளத்தையினை விட அதிகமானதாக இருந்தாலும் அந்த தண்ணி நஜீசான தண்ணி அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இன்றைக்கு நடத்தின பாடத்தில் பூர்த்தியான விளக்கத்தை அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக பாடங்களை விளங்கிக் கொள்வதற்குரிய ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹுத்தாலா தந்தருள்வானாக எதெல்லாம் பேசினோமோ அதெல்லாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு அல்லாஹுத்தாலா தோஃபி செய்வானாக எங்களோட இந்த வகுப்பை அல்லாஹுத்தாலா தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு போகிறதுக்கு அல்லாஹுத்தாலா தோஃபி செய்வானாக சுபஹான் அல்லாஹி வபிஹம்தி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்தி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூப்